ஹலோ கணினி சேனல் பீப்புள், நெப்போலியன் சாரோட மகனான தனுஷ் அவர்களுடைய திருமணம் பற்றி தான் சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி திருமணத்துக்காக நெப்போலியன் சார் செலவிட்ட மணி, அது மட்டும் இல்லாமல் அவர் எவ்வளோ தியாகங்களை பண்ணியிருக்காரு, எவ்வளோ சர்ப்ரைசஸை மேற்கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த தகவல்களுமே சோசியல் மீடியாவில் வைரலாக தான் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நெப்போலியன் சார் அவர்கள் வந்து இப்போது சின்ன வயசுலேருந்தே நம்மளோட தனுஷுடைய ஃபோட்டோஸ், மெமரிஸ், ரொம்ப டச்சிங்கான நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஷூட் கேஸில் போட்டு வச்சிருந்துருக்கிறாராம். இது ஆரம்பத்துலேருந்தே தனுஷ், அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. பட் ஆனால் வந்து அந்த ஷூட் கேஸை அவர் மறைச்சி மறைச்சி வச்சுருந்துருக்கிறாரு. அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு மட்டும் எங்களுக்கு தெரியாது. ஒரு ஆனால் ஒரு ஷூட் கேஸ் மட்டும் அவர் வந்து அப்பா வச்சுருக்காரு. அப்பா கிட்ட நான் எதை கேட்டாலுமே வந்து கொடுத்துருவார். ஆனால் அந்த ஷூட் கேஸை கேட்டால் மட்டும் அவர் வந்து கொடுக்கவே மாட்டார், இல்லை இல்லை முடியாது முடியாது அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சு போயிட்டே இருந்துருவார் அப்படின்னு சொல்லி தனுஷே வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஷூட் கேஸ்க்குள்ளே அப்படி என்ன தான் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய வந்து தனுஷ் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா வந்து கல்யாணம் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோஸ், இந்த மாதிரின்னு சொல்லி ரொம்ப சென்டிமெண்டலாக ரொம்ப டச்சிங்காக தனுஷே பார்க்காத இது வரைக்கும் வந்து தெரியாத ஃபோட்டோஸ்லாம் வந்து அதில் வந்து இருந்திருக்கு. நிறைய மெமரிஸை வந்து அதை வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ரீக்ரியேட் பண்ணக்கூடிய வந்து ஒரு தியாகம் உள்ளக்கூடிய ஒரு பொட்டியாக தான் வந்து அது வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த பெட்டியை வந்து அவர் என்ன நினச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணமேடையில் எடுத்துகிட்டு வந்து அக்ஷயா கையில் கொடுத்துருக்காரு. அதை பார்த்தோன்னே வந்து தனுஷ் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் நான் கேட்காத பெட்டி அப்பா எடுத்து வந்து கொடுக்குறாரு, அது என்ன இருக்குது தரங்க அப்படின்னு சொல்லும்போது, அதை இங்கே திறக்காதீங்க, நீங்கள் வீட்டில் போய் தனியாக ப்ரைவேட்டாக இருக்கும் போது அதை வந்து திறந்து பாருங்கள், நீங்கள் வந்து ரொம்பவே சந்தோஷப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நெப்போலியன் அவர்கள் தனுஷ்கிட்டையும் அக்ஷயாக்கிட்டையும் அதை வந்து கொடுத்துருக்காங்க. அக்ஷயாவே வந்து திரும்ப திரும்ப ரொம்ப க்யூரியாசிட்டியில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்து சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோஸ் ஃபுல்லாகவே வந்து தனுஷோட சின்ன வயசு ஃபோட்டோஸ், அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எழுந்து நடந்துட்டு இருக்கும் போது இருந்த ஃபோட்டோஸ், நிறைய வெக்கேஷன்ஸ் போன ஃபோட்டோஸ்னு சொல்லி நிறைய மெமரபிளான ஒரு ஃபோட்டோஸ் உள்ள ஒரு பெட்டியாக தான் வந்து அந்த பெட்டி இருந்துச்சு. அந்த வீடியோஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டுருக்கு. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டெல்லி கணேசர் நேற்று இறந்துட்டாரு அப்படின்ற தகவல் சோசியல் மீடியாவில் தெரிய வந்ததுலேருந்து எல்லாருமே ரொம்பவே கலங்கி போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து அவரை பார்த்து ரசித்து சிரிக்காத மனிதர்களே கிடையாது அப்படின்ற லெவலில் இருந்த மனிதர் திடீர்னு நம்ம கூட இல்லை அப்படின்னும் போது ரொம்பவே எல்லாத்து பெரிய லெவலில் புண்படுத்து இருந்துச்சு. ஸோ அவங்களோட மகன் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா, அவர் எப்படி இறந்தார் அப்படின்ற சுச்சுவேஷனை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவருக்கு எப்பயுமே வந்து உணவு கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம், அதாவது ஒரு முக்கால் மணி நேரம் கழித்து அவருக்கு வந்து மாத்திரை கொடுக்குறதுன்றது ஒரு வழக்கமாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இரவு ஒரு 11 மணிக்கு அவரை போயிட்டு மாத்திரை கொடுக்கறதுக்காக வந்து அவர் எழுப்ப முயற்சி பண்ணும்போது அவர்கிட்ட எந்த ஒரு அசைவுமே இல்லை. அவர் தூக்கத்திலே இறந்துட்டுருக்காரு. நம்ம எவ்வளோ எழுப்பி பார்த்தோம், அப்புறம் டாக்டர்ஸ் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணி பார்த்தா அவர் தூக்கத்திலே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சு. எங்களுக்கு ரொம்பவே கேட்க கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாரு. நம்ம நெக்ஸ்ட் சீரியஸ் ரகேஷ், பபை. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.